ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்ரேடர்ஸோட 1 lakh சேலஞ்ச். 20,000 கேபிட்டல் வச்சுட்டு 1 lakh கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்ற சேலஞ்சில் இன்றைக்கி 8th டே. நம்ம ஆல்ரெடி 7 டேஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம கேபிட்டல் கூட டபுள் ஆகிடுச்சு. இப்போ 8th டே வந்து நம்ம லாஸில் போயிட்டுருக்கு நம்மளுடைய சேலஞ்ச். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4.7K, அதாவது 4700 ரூபா இது வரைக்கும் லாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தோன்னா ரெண்டு இதில் ட்ரேட் பண்ணியிருந்தோம், க்ரூடு ஒன்று, ஜிங்க் ஒன்று. சேம் க்ரூடு பார்த்திங்கன்னா பெய்ட் குரூப்பில் கொடுத்துருந்த கால்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணேன். ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால இங்கே பாருங்கள், இது பெய்டு காலில் காலையில் வந்து 11:38 ஆல்மோஸ்ட் ஒரு பை கால் கொடுத்துருந்தோம், 4030. டார்கெட் வந்து 4060, ஸ்டாப் லாஸ் 4000 கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸில் அதுக்குள்ளேயே வந்து டார்கெட் நல்லா அச்சீவ் ஆகிடுச்சு. நான் ஆல்மோஸ்ட் 4031 வந்து ட்ரேட் என்ட்ரி ஆனேன். என்ட்ரி ஆகிட்டு நல்ல மூமெண்ட்டை பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 4041 வச்சுட்டு டார்கெட் வந்து 4091 மாற்றி வச்சுட்டு பார்த்துருந்தேன். ஆனால் அது ரிவர்ஸ் வந்து 4041 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு 10 பாயிண்ட் ப்ராஃபிட்னால 1000 ரூபா ப்ராஃபிட் ஆகிருக்கேன். அதுக்கடுத்து ஜிங்க் ஒரு கால், ஜிங்க் வந்து ஈவினிங் கொடுத்துருந்தோம். ஜிங்க்கு கால் கொடுத்துருந்தோம், கொஞ்சம் நல்லா நம்ம டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு சடன் ரைஸ் ஆனதுனால நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இன்னைக்கு ஜிங்கில் ஆல்மோஸ்ட் வந்து 5000 லாஸு, க்ரூட் ஆயிலில் வந்து 3000 ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்க்கும்போது வந்து நம்ம பெய்ட் குரூப்பில் 2000 லாஸ். இது நம்ம சேலஞ்சுக்காக ட்ரேட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 5000 ரூபீஸ் லாஸில் இருக்கும். இது வந்து 10 பாயிண்டில் எக்ஸிட் ஆகிட்டேன். ரெண்டாவது வந்து ஜிங்க் ஒன்று லாஸ் ஆகிடுச்சு, 5000 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. திரும்பி ரெண்டாவது ஆர்டர் ஒன்று போட்டிருக்கேன் நான், 201.20 வந்து ரெண்டாவது ஆர்டர் போட்டிருக்கேன், செல் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்குது. 20 மினிட்ஸ்க்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபீஸ், 2000 குறையன்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ நம்மளுடைய கேஷ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஓப்பன் பண்ணும்போது 47,550 இருக்குது. இன்னும் ட்ரேடு க்ளோஸ் ஆகலை, ட்ரேடு க்ளோஸ் ஆனால் தான் நம்மளுக்கு எக்ஸாக்டான வேல்யூ தெரியும். நம்மளுக்கு 6000 ப்ராஃபிட் போனால் இன்னும் 40,000 அப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பிராக்கெட் ஆர்டர் போட்டிருக்கிறதுனால ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் டார்கெட் ஆர்டரும் இருக்குது. இது வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் ஆப். இது மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப் சிஸ்டம் எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்ட்வேர், நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நல்ல ஸ்பீடாகவும் இருக்குது. அது இல்லாமல் முக்கியமாக பார்த்தோன்னா அலைஸ் ப்ளூவில் வந்து பிராக்கெட் ஆர்டர் கொடுக்குறத ஒரு பெரிய பெனிஃபிட்டு. நம்ம பிராக்கெட் ஆர்டர்லேட்டர் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் 7 ப்ராஃபிட் ஆயிருக்கு, 8th நாள் வந்து லாஸ் ஆயிருக்கு. இதனால என் நம்பர் 8ன்றதே வந்து ராசி இல்லாத நம்பர்ன்ற மாதிரி நிறைய திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் வேணாம். நம்ம எதுக்காக போயிருக்குன்னு ஒரு வாட்டி சார்ட் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பாருங்க, க்ரூட் ஆயில் காலையில் கரெக்டாக இந்த ஸ்பைக் மாதிரி வருதுல, இது கரெக்டாக இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கால் கொடுத்துருந்தோம். இதில் 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அச்சீவ் ஆகிடுச்சு. நான் தான் இந்த பாயிண்ட்டில் வந்து டார்கெட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன், ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிட்டு 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் தான் இருக்குது. அதனால் இது வந்து பாசிட்டிவாக போகிற கண்டிஷன் தான், இருந்தாலும் திரும்பி டவுன் ஆகிடுச்சு. நான் அதுக்கு பின்னாடி நிறைய நியூஸஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா சைனா யூஎஸ்ஸு அந்த பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடக்கிறதுனாலேயே அதோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸு, அது பேச்சுவார்த்தை எப்படி வரும், அதனாலே வந்து இந்த அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து ஈரான் யூஎஸோட யூஎஸுக்கும் போர் மூன்ற அபாயம் அது மாதிரிலாம் பேச்சுவார்த்தை பண்ணி மிடில் ஈஸ்ட் டென்ஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. அதனால் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகுது, ரொம்ப அப்போ. அதனால் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டெடியான ரிப்போர்ட்டும் எடுக்க முடியல. பை எடுக்கலாமா, செல் எடுக்கலாமான்ட்டு சடன் ரைஸ் வந்து இதுக்கு மேலே வந்து பாருங்கள், ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் அப் ஆகுது. ஆனால் நம்ம 11 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம இன்ட்ராடே பண்ணாலும்
சீக்கிரமாக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும், எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் கூடலில் பார்த்தோன்னா பொசிஷன் எடுக்கிறவங்க இந்த மாதிரி டைமில் இப்போ பொசிஷன் எடுக்கலாம். பொசிஷன் எடுத்தோம்னா நம்ம இது வந்து நாளைக்கு காலையில் அப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஜிங்கில் பார்த்தோன்னா ஜிங்க்லேயும் பாருங்கள், இந்த சடனாக ஒரு ஸ்பைக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நம்ம செல்லாடு எடுத்துருந்தோம். செல்லாடு எடுத்த பிறகு கொஞ்சம் நல்லா டவுன் ஆயிடுச்சு. டவுன் ஆகிட்டு திடீர்னு நடந்ததில் ஒரு அப்பு, சடன் ஒரு ஸ்பைக், இந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம திரும்பி இன்னொரு செல்லாடு எடுத்துருக்கேன், நம்ம எடுத்ததுலேருந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது, லாஸ் அதிகமாகிட்டு இருக்குது பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிற டைம் வரும்போது கொஞ்சம் நிறைய அப் அண்ட் டவுன் ஆகும், அந்த டைமில் பார்த்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் பார்க்கும்போது 5700 கிட்ட வந்து லாஸில் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வரைக்கும் போகுதுன்ட்டு. ஆல்மோஸ்ட் இது 8வது நாள், இன்னும் 1 lakh, இன்னும் 60,000 வரணும், இன்னும் எத்தனை நாள் ஆகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி இந்த சேலஞ்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதே தான் என்னுடைய மோட்டோ. கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு.